عبده وله أرسل بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا عبد الله بن مسلمة قال حدثنا عبد العزيز بن أبي حازم عن أبيه عن سهل بن سعد رضي الله عنهم قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول موضع صوت في الجنة خير من الدنيا وما فيها صدق نبي الله صلى الله عليه وسلم அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோபிக் செய்வானாக. நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுப்பானாக. வானம் பூமி ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தை, அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரால் நம்முடைய அருளும் பாக்கியமும் நிறைந்த சிறப்புக்குரிய புனிதம் நிறைந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தொகுத்தளிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபினுடைய சிறப்பான ஹதீஸின் பகுதிகளை இங்கே தொடர்ந்து பன்னெடும் காலம் ரஜபுனுடைய ஒரு மாதம் முழுவதிலும் ஹதீஸினுடைய உயிரோட்டமான நபியின் நாவில் புறப்பட்ட அந்த வார்த்தையில் கொஞ்சமும் பெசகாத அடிப்படையில் ஓதுகிற, அன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீஸுனுடைய நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தினுடைய அந்த வார்த்தைகளுக்கான பொருள்களை, விளக்கங்களை இங்கே கொடுக்கிற ஒரு நல்லதொரு மஜ்லிஸை அல்லாஹ் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் சமூகம் அவன் வரம்ப இறக்குவானாக. கொண்டவர்கள் அன்றைக்கும் வெற்றி பெற்றார்கள், இன்றைக்கும் பாக்கியம் அடைகிறார்கள். நாம் புரிந்து கொண்டவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனிதமிக்க புகாரி ஷரீஃபினுடைய சிறப்பான அந்த தொகுப்பினுடைய இன்றைய பகுதி 26வது ஜுசு துவக்கம். அல்லாமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலை அந்த ஜுசுனுடைய துவக்கத்தை பாபுல் முஆனகா என்று துவங்குவார்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினை சந்திக்கும் போது ஆற தழுவி கொள்வது, நெஞ்சோடு நெஞ்சும் தோளோடு தோளும் இணைந்து கொள்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற அந்த வாழ்க்கையை பாடமாக போட்டு துவக்குவார்கள். ஆனால் ஒரு அற்புதமும் ஆச்சரியம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மிகச்சிறப்பான ஹதீஸுனுடைய தரம் பேசப்படும் இடங்களில் இந்த ஒரு பாபு. இந்த பாபுக்கு கீழே நீங்கள் முஆனகா கட்டித்தழுவி கொள்கிற நிகழ்வு குறித்து ஒரு ஹதீஸும் இல்லை. பேரில் முஆனகா,
ஒரு மூமின் இன்னொரு மூமினை கட்டித்தழுவது என்று பாடம். அந்த பாடத்துக்குரிய ஹதீஸ் இருக்குமா என்றால் இடம்பெறவில்லை. அந்த பாடத்துக்கு கீழே ஹதீஸ போடணும். நபி அவர்கள் இந்த சஹாபியை சந்தித்தார்கள், கட்டித்தழுவினார்கள், இமாம் ஹசனை கட்டித்தழுவினார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி ஒரு இமாம் புகாரி தொகுக்கவில்லை, கொண்டு வரவில்லை. பல்வேறு காரணங்களுக்கிடையே ஹதீஸை அவர்கள் தொகுத்ததற்கு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட நிபந்தனைகளும் விதிகளும், அதற்கு பலம் சேர்க்கிற தகுதி வாய்ந்த அந்த அம்சங்களும் அந்த ஹதீஸுக்கு தோராக கிடைக்க பெறவில்லை. நிகழ்வு இருக்கிறது, அவர்களுக்கு அந்த நிபந்தனைக்கு உட்பட்டது கிடைக்க பெறவில்லை என்கிற போது அந்த ஹதீஸும் கூட இடம்பெறுவதில்லை. இமாம் புகாரி பாடம் போட்டு இருக்கிறார்கள், ஹதீஸை சொல்லவில்லை. ஹதீஸ் இருக்கிறது, வேறு கட்டங்களில் வேறு இடங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இங்கே அவர்களினுடைய மிகச்சிறப்பான புகாரி ஷரீபின் பலம் திருக்குரானுக்கு அடுத்தது என்பதை தீர்மானிக்கும் பாடமாகவும் பாபுல் முஆனகா என்ற இன்றைய பாடம் நிகழ்வது ஹதீஸின் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்து தருகிற 26 ஜுஸ் பூராவும் பார்த்தேன். உள்ளுக்குள்ள போய் நுழைந்தால் 26 ஜுஸ்வை மட்டும் 34 பேசணும். எத்தனை பெரிய பாடங்களை, எவ்வளவு உயிரோட்டமான செய்திகளை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த வரிகள் துவங்கிய உடனேயே இமாம் புகாரியினுடைய அந்த அற்புதமான வரி துவங்கும். லா யுகீமு ரஜுல் அர் ரஜுலா மின் மஜ்லிஸிஹி சும்ம யஜ்லிஸு ஃபீ. பாபுல் முஆனகாவை தொடர்ந்து இமாம் புகாரி எழுதுவார். ஒரு மூமின் இன்னொரு மூமினை அவர் இருக்கும் இடத்தை இவர் வந்து நின்று நீங்கள் எழுந்திருங்கள் என்று எழுந்திருக்க வைத்து அவர் எழுந்திருத்த பின்னால் அந்த இடத்தில் தான் அமர்வார் என்றால் அது நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கொஞ்சம் பலம் இல்லாத மூமின், இவர் கொஞ்சம் பலம் வாய்ந்த மூமின், அவர் கொஞ்சம் ஏழை, இவர் கொஞ்சம் பணக்காரர், அவருக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கிறது, இவருக்கு மதிப்பில்லை, அவருக்கு பதவி இருக்கிறது, இவருக்கு பதவி இல்லை, அவர் சமூக அந்தஸ்து பெற்று இருக்கிறார், இவர் சமூக அந்தஸ்து இல்லை, அதற்காக அந்த வரிசையில் நீ இருக்கக்கூடாது, நான் இருப்பேன் என்று அவரை எழுப்பினால் அந்த வரிசைக்கு ஒரு பரக்கத்து இருக்கும். அந்த பரக்கத்தை இவர் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கிறார்கள். பள்ளிவாசலாகட்டும் பொதுசாலாகட்டும் இருக்கும் ஒருவரை எழுப்பிவிட்டு இன்னொருவரை அமரச் செய்யாதீர்கள். ஒரு அழகிய ஒழுக்கம் சார்ந்த யாரின் இதயங்களும் காயப்படக்கூடாது என்பதில் கருணைய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய அக்கறை வைத்திருந்தார்கள் என்பதற்கு இந்த பாடம் மிகப்பெரிய வரலாற்றினுடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தியது. சஹாபிகளில் சில பேர் மஸ்ஜிதுக்குள் வந்த போது முன்வரிசையில் இருந்த சில பேர் எழுந்திருத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க முனைந்த போது நான் இருக்கவே மாட்டேன் என்றார்கள். முன்சப்பு பரக்கத்தானது, பாக்கியமானது, மலக்குகள் முதல் பதிவு செய்வது, இமாமுக்கு அடுத்து அவர்களுக்கே கூலி, எல்லாம் எனக்கு தெரியும், நான் தாமதமானேன், அங்கே நான் இருக்க மாட்டேன். தெரியுமா, நீ இருந்த இடத்தில் உன்னை நான் எழுப்பி நான் இருக்க விரும்பவில்லை, நானாகத்தான் எழுந்திருக்கிறேன், நான் விரும்பவில்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை நெறிகளை ரசூலிடத்திலிருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருளுக்குரிய தோழர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை வாழ்க்கையின் ஓட்டங்களில் அவர்களின் நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். நான் 30 அந்த இடத்துல தான் இருக்கேன். எப்படி நீ வந்து உட்காரலாம், தூக்கி விட்டவங்களெல்லாம் இருக்கிறாங்க. 30 இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு லேட் ஆகிட்டா லேட்டாக தான் இருக்கணும். பல்லியஜிலிஸ் ஐசுயந்தகில் மஜிலிஸ், கடைசியில் வந்துட்டீங்களா, சபை எங்கே முடியுமோ அங்கே தான் நீங்கள் உட்காரணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகுதிக்குரியவர்களா, மார்க்கம் தொடர்புடையவர்களா, அல்லாஹுவால் ரசூலால் அங்கீகரிக்கப்படுகிற இடத்தில் நிற்கிறார்களா, மார்க்கம் சார்ந்த சமூகம் சார்ந்த மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன இடத்தில் இருப்பவர்களை அவர்கள் தாமதமாக வந்தாலும் நீங்கள் அழைத்து கொண்டு முன்னால் அமர செய்யுங்கள் என்று சொன்ன பாடமும் ஒன்று. அன்ஸிலுன்னாஸ அலா கத்ரி மனாஸிலிஹிம், மனிதர்களின் தகுதிக்கேற்ப நடத்துங்கள் என்று சொன்ன பாடமும் இருக்கிறது. அதனால பெரிய மனிதர்களை இஸ்லாம் மதிக்காதோ,
தகுதி உடையவர்களுக்கு முன்னால தான் வைக்கணும். அவர் நாட்டினுடைய சட்ட பொறுப்பில் இருக்கிறவர்கள், அரசா பொறுப்பில் இருக்கிறார், அவருக்கு மதிப்பு இல்லையா என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை, தகுதி உடையவர்களுக்கான தகுதிகளை தந்து விடுங்கள், இன்னொருவரை காயப்படுத்தி அந்த தகுதியை கொடுக்காதீர்கள். இன்னொருத்தர் காயப்படுத்தி கொடுக்க கூடாது என்று அற்புதமான அந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸிலையும் நின்று பேசுற ஹதீஸுகள், ஒவ்வொரு ஹதீஸுக்குள்ளையும் பல்வேறு செய்திகளை ஆழமாக வெளிர்விடுகிற இடங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, உத்தீது ஜவாமியல் கலீம், சுருக்கமான வார்த்தைகள் தான் சொல்வார்கள், விரிவான பொருள்களை ரசூலுடைய வார்த்தைகள் எடுத்துக்கொண்டிருக்கும். அன்றைக்கு சொன்ன ஒரு வரி இன்றைக்கு ஓர் ஆயிரம் வரிகள் அதற்கு விளக்கம் எழுதினாலும் விளக்கம் தீர்வதில்லை. எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் இடத்தில் ரசூலின் வார்த்தைகளுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய மதிப்பை சேர்த்து வைத்தான். பெருமானாரின் ஒரு ஹதீஸுக்கு பல்லாயிரம் பக்கங்கள் விளக்கம் தந்தவர்கள் இன்றைக்கும் தருகிறவர்களை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அடுத்த கட்டத்தினுடைய செய்தி இமாம் புகாரி எழுதுவார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் நபி பெருமானார். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் கவனம் வைத்தார்கள், ஒவ்வொரு தனி மனிதனின் உயர்விலும் அவர்களின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தினார்கள். இன்னொரு பக்கம் உடலால் அவர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் உடலால் பாதிப்பு வராமல் பாதுகாப்பானாக, உள்ளங்களால் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. இன்னைக்கு நாடு தழுவிய சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனின் நாட்டமும் தேட்டமும் கடைசி வரைக்கும் உடல் பாதிப்பு வராமல் இருக்கு. மொத்த இயக்கமும் நின்று போயிடும், செயல்பட முடியாது. சர்க்காரை ஆழம் இபாதத்தை காரணமாக்கி கூட உன் உடலை பலகீனப்படுத்தாதே என்றார்கள். சுபஹானது, வணக்க வழிபாடுகளின் அடிப்படையிலும் உன் உடல் பலகீனப்பட்டு விடக்கூடாது. உடலை பாதிக்கும் வணக்கங்களை நீ செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன், உடலை பாதிக்கிற சிரமங்களை உனக்கு நீ நிபந்தனையாக ஆக்கிக்கொள்ள நான் அனுமதிக்கல. ஒரு நிபந்தனை வைக்கிறார், நான் இப்படியெல்லாம் செய்வேன் அது உன் உடலை பாதிக்குமா, அந்த நிபந்தனையை கூட நீ வைப்பதை நான் விரும்பவில்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு பாடத்தின் தொகுப்பில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அப்துல்லா இப்னு அம்ருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ரு வாசல்ல ரசூலுல்லா வந்ததை பார்த்து வியந்து போகிறார். கொஞ்ச நேரம் அவர் நிலையே மாறி போனார். அப்துல்லா இப்னு அம்ரு முன்பின் அனுமதி இல்ல, வாசல்ல வந்து அப்ப அனுமதி வாங்குறாங்க. ரசூலே கரீம் ஓடி வந்தார். ஹாத்தமுன் நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வரவேற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் உட்கார வைக்கிறார் அப்துல்லா இப்னு அம்ரு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை தோழர்கள், உணர்வளவில் ரசூலை கலந்தவர்கள் என்று நான் சொல்ல முடியாது, ரத்தத்தோடு ரசூலின் அன்பை கலந்தவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. நபி பெருமானாரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சிந்தனை உடையவர்கள், நபியுடனேயே நேரம் இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நான் சொல்வேன், ரசூலின் ஹயாத் முடிந்த காலம் சஹாபிகளில் பல பேர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பே என் பெருமானை பார்க்காமல் வாழ முடியவில்லை, அவர்களை எங்கள் கனவில்லாவது நீ காட்ட வேண்டும். அப்போதுதான் ரசூலுடைய அந்த வார்த்தை வெளிச்சமானது, என்ன கனவுல பார்த்துட்டா நான் தான் அங்க கனவுக்கு வருகிறேன். அது அன்னைக்கு உள்ள காலத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இன்னைக்கும் ரசூல் கனவில் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஹயாத் முடிவதற்கு முன்பு அன்னலாரை கண்டுகளித்து விட்டுதான் ஹயாத் முடியவே. அவன் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானான். அவங்கள பார்க்காம துன்யாவில் ஹயாத் முடியுதுன்னா அந்த வாழ்க்கையில் எனக்கு ரசனையே தெரியல. அது என்ன வாழ்க்கை? என் பெருமானை பார்க்காத வாழ்க்கை. நபி ஹதீசுக்குள்ளே பார்க்கிறோம், வாழ்க்கைக்குள்ளே பார்க்கிறோம். அவர்களின் சுன்னத்தை நான் வாழ்ந்த போதெல்லாம் நபியுடனேயே வாழ்கிறேன். அவங்களை ஒரு தடவையாவது பார்க்கணும், அந்த பெரும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததியர்களுக்கும் தருவானாக. இது சாத்தியமா அப்படியா இப்படியான்னு இதுல விளக்கம் கேட்டுட்டீங்க வைங்களேன், நசீப் இல்லாம போயிடும். அது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல. அவங்கள பார்த்தா அவங்கள தானே, விவகாரமே இல்லை. மன்றாணி பொக்கதராணி என்ன பார்த்தார், என் பெருமான் சொன்னதுதான் ஹக்கு.
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நேரங்களை கொடுத்தவர்கள், பேச வேண்டும் என்று துடித்தவர்கள், உணவிலும் தாகத்திலும் பசியிலும் கூட அவைகளை எல்லாம் மறந்து இம்பெருமான் சொஹபத்தும் சகவாசமும் தான் வேணும் என்று அவ்வப்போது கேட்டவர்கள் மரணத்திற்கு பின்னால் பார்க்க ஆசைப்பட்ட வரலாறுகள் ஹதீஸில் பெருகி கிடக்கிறது. இங்கே ஓடி வருகிறார் சையதுனா அப்துல்லா இப்னு அம்ரு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல வந்து நிற்கிறாங்க, அரவணைத்துக் கொண்டார். நபியை உள்ள கூப்பிட்டு வருகிறார், பெருமானார் உட்கார வைக்கிறார். நபி பெருமானாருக்கு தான் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம், அன்றைக்கு ஒரு சின்ன தலையணை வைத்திருக்கிறார் சாய்ந்திருப்பதற்கு, அதை தூக்கி ரசூலுடைய தர்பாரில் கொண்டு வைக்கிறார். பெருமானார் அதை வாங்கினாங்க, வாங்கி பக்கத்தில் வச்சுட்டாங்க. அவர் சொல்றார், அப்துல்லா ரலியல்லாஹு, நபி பெருமானார் அதை எடுத்து சாய்மானத்துக்கு வைக்கவில்லை, கீழே உட்கார்ந்துட்டாங்க. இருந்தது தலையணை, எம் பெருமான் இருக்க வேண்டும் என்று நான் என்னை விட அவர்களை தேர்வு செய்தேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல் இருப்பதில் அவர்களுக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை, அதை கீழே வைத்தார்கள். என் போல அவர்களும் சமமாக இருக்கிறார்கள். உலகத்தில் அவர்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை லட்சோப லட்ச வாழ்க்கை, ஒவ்வொரு தனி மனிதனின் இதயத்திலும் அவர்கள் பெற்ற இடம், வரலாறு உள்ளவரையிலும் மறக்க முடியாத இடம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சமமாக இருந்ததை என் ஹயாத்தில் நான் மறக்க முடியாது என்கிறார். அந்த தலையணை தூக்கி மேல உட்கார்ந்துருவாங்கன்னு ஆசைப்பட்டேன், கீழே போட்டாங்க. ஒரு விசாதா பைனகுவ பைனி, அவங்களுக்கு எனக்கு மத்தியில் அந்த தலையணை இருக்க, சாய்மானம் இருக்க, அங்கிருந்து இங்க பேசுறாங்க. என்ன இவ்வளவு அவசரமா ரசூல் வந்துட்டாங்க, என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், என்ன விவகாரம் குறித்து பேச வந்திருக்கிறார்கள், அழைத்தால் நாம் போயிருக்கலாம் என்ற மன ஓட்டங்களுக்கிடையே நான் இருக்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்து முதல் கேள்வி, அமா யக்ஃபீக மிங்குல் லிஷஹ்ரின் சலாஸத் அய்யாம், அப்துல்லா இப்னு அம்ரு பார்த்துறாங்க, அப்துல்லா ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோன்பு உனக்கு போதும் இல்லை, ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோன்பு வச்சா போதுமே, அதை நீங்க போதுமாக்கி வைக்கலாமே. ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் நோன்பு வச்சா போதுமே உங்களுக்கு, நீங்க முன்னா நோன்பு வைக்கலாமே அப்படிங்கிறாங்க ரசூல். அந்த வார்த்தை என்ன தெரியுமா, நான் கண்ணீர் வடித்தேங்கிறார். ஏன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலை குறித்து ரசூல் இவ்வளவு அக்கறைப்பட்டு இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்னேன், ஹம்சா யா ரசூலல்லாஹ், மூன்று நாள் என்று தாங்கள் சொல்கிறீர்கள், அஞ்சு நாளா இருக்கட்டுமே. பெருமானாட்ட அப்படி கேட்கணும் நினைச்சேன், அவர் சொல்றார், பெருமானார் இல்ல நான் ஒண்ணும் சொல்ல, யா ரசூலல்லாஹ் மட்டும் சொன்னேன், என்னுடைய நிலை என்ன ரசூல் வழங்குவாங்க. யார சொல்லல்லா குல்த்து யார சொல்லல்லா, இன்றைக்கு புகாரியினுடைய பாடம், 26 ஜுசு கற்றுத்தகிற பாடம், குல்த்து யார சொல்லல்லா ஹம்சன் நாங்க ரசூல் உடனே அஞ்சு நாங்க, ஒவ்வொரு மாசமும் மூணு நாள் போதுமே அப்படின்னு சொன்னாங்க, நான் யார சொல்லல்லாங்க, சும்மா குல்த்து யார சூழல்லா, மீண்டும் சொன்னேன் யார சூழல்லா சபா நாங்க, ஏழு வச்சுக்கான்னா, சும்மா குல்த்து யார சூழல்லா, ஒன்பது வச்சுக்கப்பா நாங்க, தொடருவதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்கவில்லை என்றார். அடுத்தடுத்து நீ தொடருவதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்கவில்லை. நோன்புக்கு மேலால் இன்னொருவர் நோன்பு வைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார்கள். என் நபி, என் சகோதரர் தாவூது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நோன்புக்கு மேலால் இன்னொருவர் நோன்பு வைக்க நான் அனுமதிக்கவில்லை. இந்த உம்மத்தின் கடைசி தடவையாக ஒருத்தர் நோன்பு பிடிக்கணும்னா, கூடுதல் பட்சமாக தன் வாழ்க்கையை நோன்பில் கழிக்க வேண்டும் என்றால், என் சகோதரர் நபியின் நோன்புதான் என்று சொன்ன எம்பெருமான் அந்த ஹதீஸை அழகாக சொல்வார்கள், காத்தமுன் நபியின் சியாமு யோமின் ஓ இஃப்தார் யோமின், ஒரு நாள் நோன்பு வைக்க வேண்டும், ஒரு நாள் நோன்பை விட வேண்டும், இது உனக்கு நான் கொடுக்கும் கடைசி அனுமதி என்றார். எனக்கு புரிஞ்சிச்சு, நான் டெய்லி நோன்பு வச்சேன், என் உடல்நிலை கட்டுப்போகக்கூடாது என்று என் மீது அக்கறை கொண்ட அண்ணலார் என் வீடு வந்து என்னை 15 நாள் நோன்பாற்றி விட்டு விடைபெற்றார். நான் 30 நாள் நோன்பு வச்ச மாசத்துல சர்க்கார் யாரும் வீடு வந்து எப்படியாவது 3 நாள்ல நிறுத்த முயற்சித்தார்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்க 5 ஆக்கி 7 ஆக்கி
பதினொன்னாக்கி நிறைவாக சொன்னார்கள், இந்த உம்மத்தில் யாரும் வைக்க வேண்டும். ஒருத்தர் 20 நாள் நோம்பு வச்சா ஒன்னும் ஹராம் இல்லை, தடை இல்லை, ஆனால் அவருடைய உடல்நிலையை பாதிக்குமையானால் அனுமதி செல்லலாம். அவ்வளவு சுயாம் என்றார்கள். இந்த சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் நோன்பு வைப்பதற்கு சிறப்பான நோன்பை நான் சொல்லட்டுமா? கூடுதலாக அல்லாஹ்வின் அன்பும் நெருக்கமும் கிடைப்பதற்கு நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்க விரும்பினால் தாவூது நபியின் நோன்புதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாதத்தில் பாதி நோன்பாக, பாதி மாதம் நோன்பில்லாமல் இருப்பார்கள் என் சகோதரர் தாவூது நபி என்று உணர்த்துவார்கள். இங்கே சையதுனா அப்துல்லா இப்னு அம்ரு வாலிபர். இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர் ஒரு வாலிபர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட வயதில் மிகச்சிறியவர். அவரோடு ரசூல் சமமாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் கொடுத்த தலையினை கூட தான் இருக்கையாக ஆக்கிக் கொள்ளவில்லை. வயதாய்முன் அமரு மிகப்பெரியவராக இருந்திருக்கலாம், எடுத்துக்கொள்ளாமல் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். அவர்கள் ரசூலை விட மிக மிக சின்ன வயதுடைய ஒரு இளைஞர். அவங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், எம்பெருமான் வீடு தேடி வருகிறார்கள், உலகத்தில் ஒரு முன்மாதிரியான மனித சமூகத்திற்கு அழகிய உதாரணங்களை, வாழ்க்கை முறைகளை மற்றவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் பண்படுத்துவதற்கும், அவர்கள் மீது நாம் கொண்ட அக்கறையை வெளிப்படுத்துவதற்கும் கூட அவர்களுக்கு மரியாதையை கொடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என்று உணர்த்திய வாழ்க்கையை ரசூல் இந்த பாடத்தில் தருகிறார்கள். அவங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ண போறோம், அட்வைஸ் கூட அவர்களை மதித்து இருக்க வேண்டும் என்கிறார்கள். சில பேர் அட்வைஸ் பண்றோம் பேர்ல யாருக்கு பண்றாங்களோ அவங்கள மரியாதை குறைவா நடத்தி பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க வீடு தேடி வருகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அமரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் என் மரணம் என் அடைகிற வரையிலும் நான் தாவூது நபியின் நோன்புக்கு சொந்தக்காரனாக வாழ்ந்தேன். எனக்கு உடலில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தது, தினமும் நோன்பு வைத்ததால் சில அசௌகரியங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தது. நான் அப்போதுதான் விளங்கினேன், எனக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தை முழுமையாக நானே அறிந்து கொள்ளவில்லை, ஆனால் என் உடலோடும் உணர்வோடும் கலந்திருந்த முஹம்மது ரசூலுல்லா உணர்ந்து என் அசௌகரியத்தை என்னால கூட உணர முடியல. எனக்கு ஒரு நோன்புல இன்பமும் இஷ்கு இருந்தது, நான் அதை பயன்படுத்தினேன். அந்த அசௌகரியத்தை உணர்ந்து கொண்ட வல்லல் நபிகள் என் வீடு தேடி வந்து சொன்ன அந்த அறிவுரையை உலகம் உள்ளவரையிலும் நினைவிருக்க வேண்டும். இமாம் புகாரி இன்றைய பாடத்தின் துவக்கத்தில் அந்த செய்தியை சமூகத்திற்கு பாடமாக்கி தருகிறார்கள். இங்க நமக்கு இபாதத்துக்கு ஒரு வழி. இளைஞர்கள் கூட இபாதத்தில் இவ்வளவு மூர்க்கமாக முனைப்பாக இருந்தார்கள் என்பதற்கான இளைஞர்களுக்கு ஒரு பாடம். இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது என்ற ஒரு பாடம். இன்னொரு பக்கம் இபாதத்தையும் கூட நான் சொன்ன முறையில் இருப்பதுதான் பாக்கியம் என்று பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். வலிமார்களில் நிறைய பேர் தாவூது நபியினுடைய நோன்புக்கு மேல் நோக்கவில்லை. எனக்கு சக்தி இருக்கிறது என்றார் ஒரு சூஃபி, எனக்கு சக்தி இருக்கிறது என்றார் ஒரு சூஃபி, நான் தினமும் நோன்பு நோன்பு வைக்கப் போகிறேன் என்றார், ஆனால் தினம் நோன்பு வைப்பது சிறப்பா என்று பார்த்தேன். இல்லை, தாவூது நபியின் நோன்புதான் சிறப்பா என்று பார்த்தேன். வல்லல் நபிகள் தாவூது நபியின் நோன்பே சிறப்பு என்று சொன்னதால் தினமும் நோன்பு வைக்கிற சக்தி இருக்கிறது, மனதிலே ஆசை இருந்தது, ரெண்டையும் மௌத்தாக்கி ரசூலுடைய சுன்னத்தை எடுத்தேன். ரெண்டையும் தினமும் நோன்பு வைக்கலாம், அது சிறப்பா? தாவூது நபியினுடைய நோன்பு சிறப்பானா? அதான் சிறப்பு என்று முடிவுக்கு வந்தேன் என்றார் ஒரு சூஃபி. அதை அணுகும் விதத்தில் நபித்தோழர்களை தொடர்ந்து வந்த சாலிகைகள் அவர்களின் சிந்தனையை ரப்பின் பக்கம் செலுத்தி சரியான பதிலை பெற்றிருக்கிறார்கள். இங்கே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இன்றைய பாடத்தினுடைய தொடருக்குள் அருமையான பக்குவங்களுக்குள்ளே நிறைய செய்திகளை கொண்டு வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அடுத்த தொடரில் வருகிறார்கள். சர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைய சிறா நபி எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க, ரொம்ப பக்கத்துல வந்து சொன்னாங்க, யாரும் கேட்டிடக்கூடாதுங்கிற கவனத்திலும் சொன்னாங்க. பெருமானா நமக்கு சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் சொல்லும் போது திரும்பி பார்த்தால், அப்படி திரும்பி பார்க்கிறார் என்றால் அந்த செய்தி பாதுகாக்க வேண்டும் என்றார்கள் சொல்லலாம். நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, அவர் சொல்லல, இது ரகசியம் சொல்லல, சொல்லும் போது திரும்பி பார்த்தார்.
இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது ரகசியம், நீ வெளியே கொண்டு போக வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தாய்மார்களுக்குமாக நான் சேர்த்து சொல்கிறேன், ரகசியம் ரகசியமாக இருக்க வேண்டும். என்றைக்கும் ரகசியம் வெளியே வரக்கூடாது. ரகசியம் என் வீட்டின் ரகசியம், என் கணவனின் ரகசியம், என் பிள்ளைகளின் ரகசியம், எனக்கும் என் உறவுகளுக்கும் இடையே இருக்கிற ரகசியம் எண்ணங்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தையும் தருவார். இப்ப முன்மாதிரியானவங்க உங்களை ஒரு அமலுக்குள்ள ஹயாத்தாக்கி கொண்டு வரணும். ஒதுவனுடைய பரக்கத்தை நான் உங்களுக்கு உணர்த்தணும். காலம் பூரா ஒதுவோடு வாழணும். பெருமக்கள் எழுதுவாங்க, பெண்ணும் பெரிய சோதனை நம்மை நோக்கி வரும்போது நாம் ஒதுவோடு இருந்தால் அந்த சோதனை நம்மை நெருங்குவதற்கு கூட பயப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. பெண்ணும் பெரிய சோதனை நம்மை நோக்கி வரும்போது நம்ம ஒதுவோடு இருந்தால் சோதனை கூட கிட்ட வர்றதில்லை. நம்மை தாக்க வரும் எதிரிகள் நாம் ஒதுவோடு இருக்கிற போது அவர்களின் உள்ளங்களில் பயம் போடப்படும் என்றார். நாம ஒதுவோடு இருந்தா நாம் செய்கிற செயல்களில் அல்லாஹ் பரக்கத்தை நசீபாக்குவான் என்றார்கள். நாம் ஒதுவுடனேயே வாழ்ந்தால் நம்முடைய கடைசி நேரம் ஈமானோடே நசீபா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா நீங்க அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலம்தான், இன்னொரு காலம் உடல் உபாதி ஆகும், காற்று பிரச்சனை இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும். இப்பமெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை, 13 வயசுல ஒதுவை பாதுகாத்தேன். இன்னைக்கு அல்லாஹ் பெரிய அருள் செய்தால் 35 வருஷங்களை தாண்டி இருக்கிறது. ஒதுவு இல்லாமல் 10 நிமிஷம் என் ஹயாத்தில் கழிஞ்சதில்லை. 10 நிமிடம் ஒதுவு எப்போ முறியுமோ அடுத்த நிமிஷம் ஒதுவு. தூங்குனா ஒதுவு முறியும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் முறியலாம், தூங்கி தான் ஆகணும். நேராக பள்ளிக்கு போவோம், காமர்ஸ் சொல்வாங்க, உள்ளே போயிடுவோம். பிலாலுக்கு தெரியும், நம்ம உள்ளே போயிட்டால் காமர்ஸ் சொல்வார், அதற்கு ஒதுவு எடுக்க தேவையில்லைன்னு விளங்குவார். உங்களுடைய கவனத்திற்காக சொல்கிறேன், வாய்ப்புள்ளவர்கள் குறிப்பாக இளைஞர்கள், எங்கள் அன்புக்குரிய சகோதரிகளான தாய்மார்கள், ஒதுவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒதுவோடு வீட்டில் இருக்கிற போதெல்லாம் உங்கள் செயல்கள் அத்தனையும் பறக்கன். ஒதுவோடு நீங்கள் சமைத்து கொடுத்தால் அந்த உணவும் பறக்கன். சாப்பிட்ற உங்க பிள்ளைங்க வரக்கத்தான உணவை சாப்பிட்றாங்க, உங்கள் கை பறக்கத். ஒதுவனுடைய பெரிய வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்காக போற போது ஒதுவோடு போங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இன்றைக்கு தப்பினாலும் என்றைக்கும் தொடர்ந்து தப்பாது என்று எழுதினார். ஒரு ஒரு இன்றில் அட்டன் பண்ண ஒதுவோடு போகணும். இந்த சமூகம் நிறைய வாய்ப்புகள் அல்லாஹுவால் ரசூலால் தரப்பட்டிருக்கோம், ஆனா அந்த வாய்ப்பு விட்டுட்டு வேற யாருடைய சிபாரிசுல போனா வேலை கிடைக்கும் தேடுறோம். யாரு சிபாரிசும் தேவையில்லை, நீ ஒதுவோடு போன உன்னை இன்றி எடுக்கிறவனுடைய இதயத்தில் உனக்கு வேலை கொடுக்கணுங்கிற வாய்ப்பை உன் முகத்தை பார்த்தே கொடுப்பான் எழுதுறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அதனால ஒதுங்கிறது மிகப்பெரிய ஞாபகம். ஹை, நான் தொடர வருகிற செய்தி, ரகசியம் பாதுகாக்கப்பட, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அமல் உட்பட, அமல் உட்பட. நம்ம அமலை இப்போ நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்னா முன்மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடணுங்கிறதுக்காக. ஒரு அமல் கூட தொடர்ந்து நம்ம செய்கிறத திரும்ப திரும்ப நல்ல பேட்டை நான் அப்படியெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் அடுத்து அந்த வாய்ப்பு குறை கிடைக்காதுன்னு எழுதுறாங்க. அதற்கு அனுசுபுரம் சிறன் என் நேரத்தில் நபி பெருமானார் ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. அந்த ரகசியத்தை நான் பார்த்தேன். பாதா ரசூலின் ஒஃபாத்துக்கு பின்னாலே நான் யார்ட்டையும் சொல்லலை. பெருமானாருடைய ஒஃபாத்துக்கு பின்னால், ஹயாத்தில் இல்லை, ஒஃபாத்துக்கு பின்னால் நான் யார்ட்டையும் சொல்லலை. வக்கது சலத்தனி உம்மு சுலைம். இது இன்னைக்கு புகாரியினுடைய பாடம். இன்னைக்கு நான் ஆசைப்பட்டது இந்த 26வது பகுதிக்குள்ளே எவ்வளவு பெரிய ஹதீஸுகள் இடம்பெறுகிறது இந்த சமூகத்தின் இதயத்தில் கொண்டு சேர்க்கே கொண்டு போய் பணிவிடை செய்வதற்காக அர்ப்பணித்த என் தாய் கேட்டார்கள், என் அன்பு மகனே ரசூல் சொன்ன அந்த ரகசியம் என்னான்னு கேட்டான். என்னால ஒன்னும் ஓடல, சொல்லவில்லை, ஹயாத்திலும் சொல்லவில்லை, வஃபாத்திலும் சொல்லவில்லை, மறைத்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சோபத்தை கொடுத்தவங்க எங்க உம்மா. அவங்க ஹிதுமத்தில் கொண்டு என்னை சேர்த்தது எங்க உம்மா, அன்னை உம்மு சுலைம். எங்கட கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ரகசியம் என்னப்பான்னு கேட்டாங்க. ஃபமா அக்பர்து பி, என் தாயாருக்கும் நான் சொல்ல மறுத்து விட்டேன். என் உம்மா மௌத்து வர வரைக்கும் நான் சொல்லல, உம்மாட சொல்லல. ஏன்? அது ரசூலுடைய ரகசியம். ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது என் தாயிடத்திலும் பாதுகாக்கப்படணும், தந்தையாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், ரகசியம் ரகசியமாக.
வேண்டும். ரகசியத்தை பாதுகாப்பது சுன்னத்து என்பதை தாண்டி சில பேர் ஒரு இன்றைக்கு சமுதாயத்தினுடைய அல்லல்களுக்கு நிறைய காரணம். இந்த சமூகம் சோதிக்கப்பட்ட காரணம், நாடு தழுவிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு காரணம், இந்த சமுதாயத்தில் உள்ள உள்விவகாரங்களை நம்ம வெளி உலகத்தில் கொண்டு போய் சொன்னதால் சோதிக்கப்படுகிறோம், வாட்ஸ்அப் தளங்களில் பரப்புவதால் சோதிக்கப்படுகிறோம், ஒரு ஊரில் நடக்கிற பிரச்சனைகளை கொண்டு வெளியில கொண்டு போவதால் இந்த சமூகம் பிணங்கி இருக்கிறது, முடங்கி இருக்கிறது, செயலிழந்திருக்கிறது, இந்த சமூகம் ஒற்றுமை குலைந்திருக்கிறது, இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் இருக்குதா என்று மற்றவர்களும் அறிவதற்கு நாமே அந்த ரகசியத்தை பரப்பிய குற்றவாளி. எவ்வளவு விஷயத்தை வெளியில கொண்டு போயிட்டோம். நம்முடைய ரகசியத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் சமுதாயத்தின் ரகசியத்தை கூட வெளியில கொண்டு போயிட்டோம். கவனம் உங்களோடு இருக்க வேண்டும். இனி ஒரு முறை இது போன்ற தவறுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ஹதீஸ் தொகுப்பை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீடு பாதுகாப்பாக இருக்கட்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு நான் சொல்ற ஹதீஸ பூரா நீங்க விளங்கிட்டா நீங்க புகாரி ஷரீஃபை தூக்கிடுவீங்க. நாளையிலிருந்து ஒவ்வொரு ஹதீஸுக்குள்ள போய் நீங்க மூழ்கி விடுவீர்களையானால் ஒவ்வொரு ஹதீஸும் உங்களுடைய நூற்றுக்கணக்கான தலைவிதிகளை மாற்றி அமைச்சிடும். தலைவிதியை மாற்றிடும். உங்கள் வீடு பாதுகாப்பா இருக்கட்டும் நாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள உனக்கு பாதுகாப்பு வேணும் நாங்க இன்னைக்கு வாசித்த ஹதீஸ் சொல்லுதான் சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஹம்மிருல் ஆனியா, நீங்கள் வைத்திருக்கிற உணவு பண்டங்களின் பாத்திரங்களை எந்த காலத்திலும் திறந்து வைக்காதீர்கள். ஒரு பிடர் தண்ணி ஆகட்டும், ஒரு கவலம் உணவாகட்டும், ஒரு பேரிச்சம் பழமாகட்டும், அதை மூடி வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்மிருல் ஆனியா, நீங்கள் பயன்படுத்துகின்ற உணவு பாத்திரங்களை மூடிதான் பழக வேண்டும். தண்ணியை குடிச்சிட்டு கீழே உடனே வைக்க கூடாது. இந்த அரபுலகத்துல போய் பாருங்க, சின்ன டம்ளருக்கு மேல ஒரு மூடி வச்சிருப்பார், ஒரு கிளாஸ் ஒரு மிடுக்கு குடிப்பார், அடுத்த உடனே மூடிடுவார். அடுத்த நிமிடம் அதில் சில தீங்குகள் இறங்கலாம், சில நேரம் வானில் இறங்கும் சோதனையும் உள்ளே இறங்கிவிடலாம். நம்ம குடிக்கிற தண்ணியே நோயா போயிடும், நம்ம உண்ட உணவே நோயாயிடும். இன்னைக்கெல்லாம் பாத்திரங்கள் மூடுவது நிறைய குடும்பத்துல பழக்கம் இல்லை, அப்படியே மொத்தமா திறந்து வைத்திருக்கிற பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், உணவு மற்றவர்களுக்கு சப்ளை செய்பவர்கள், வீட்டில் பெண்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பவர்கள், ஒரு கவலம் எடுத்து அடுத்த தடவை நீங்க அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்குள் அதை மூடி வையுங்கள், மீண்டும் திறந்து எடுத்து கொடுக்கலாம் என்றார்கள். மொத்தமாக திறந்து போட்டு உணவுகளை பரிமாற வேண்டாம். அப்படி மூடி மூடி பரிமாறினால் அது பரக்கத்தாக இருக்கும், இருப்பவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த உணவு போதுமானதாக அமைந்துவிடும். நீங்க திறந்து போட்டீங்க, பல தடவை பார்ப்பீங்க, இன்னும் 20 பேர் இருக்கிறாங்களே போதுமா, நீங்கள் பார்த்தால் எடுக்கப்படும். வழங்குகிற போது கூட, நேர்ச்சைகள் பங்கிடப்படுகிற போது கூட ஒரேடியாக திறந்து போடுகிற அனுமதியை ஷரியத் நமக்கு தரவில்லை. ஹம்மிருல்லானியா, சர்க்காரை ஆலம், பாத்திரங்களை மூடி வையுங்கள். அது சின்னதாகட்டும் பாத்திரங்கள் திறந்திருந்தால் பரக்கத்து போகிறது, பாத்திரங்கள் திறந்திருப்பதால் விழுந்து விடுகிறது, பாத்திரங்கள் திறந்திருப்பதால் மண்ணில் இறங்கும் நேரங்களில் உங்களையும் வலிமையையும் அது பாழாக்கி காப்பானாக. என் அன்றாட வாழ்க்கை, என் வீட்டுக்குள்ளே நான் பாதுகாக்க வேண்டிய அம்சங்கள், என் உயிரையும் உடலையும் பாதுகாக்க வேண்டியவைகள், என்னுடைய வாழ்க்கையின் ரப்பின் அன்பிற்கு பாதிப்பான இந்த முசீபத்தும் எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் முதல் விஷயம் பாத்திரங்களை பாதுகாத்து வையுங்கள், மூடி வையுங்கள். அடுத்து இமாம் புகாரி அந்த ஹதீஸின் தொடரிலே சொல்வார்கள், உங்கள் வீட்டின் கதவுகளை திறந்து போட்டு பழகாதீர்கள். உங்கள் வீடு கதவுகள் திறந்திருக்க கூடாகட்டும் இரவாகட்டும். ஒரு ஹதீஸில் மாலை பொழுதில் பூட்டுங்கள் வீட்டின் கதவுகளை என்று இருக்குது. இந்த ஹதீஸில் உங்கள் வீட்டு கதவுகள் எப்போதும் பூட்டப்படட்டும், வீடு பூட்டி இருக்கணும், யாராச்சும் வந்தா திறந்து வரணும். அப்படி திறந்து இருக்குதா ஏதேனும் ஒரு திரை கொண்டு மறைக்கப்படணும். நபி பெருமானார் சொல்லதான் சொல்வாங்க, ஏன் வீட்டு கதவு பூட்டணும்? பெருமானார் சொல்லதான் சொல்லுகிற அந்த செய்திக்கு பின்
பாடுகிற போது உங்கள் உடமைகளுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் உங்கள் ஈமானுக்கும் பாதுகாப்பு. அவர் வேலையை பார்த்துட்டு போவார், திறந்திருந்தா யாரும் உள்ள வர்றதுக்கு ஒரு ஆசை ஏற்படும், அல்லது நம்முடைய அழகு அவர்களுக்கு தெரிய வரலாம், அல்லது நமது பொருள் அவர்களுக்கு தெரிய வரலாம். நம்முடைய வாழ்க்கையின் மொத்த மகிழ்ச்சிகளையும் காணாமல் ஆக்குவதற்கு உங்கள் வீடுகளின் கதவுகள் திறந்திருப்பதும் காரணமாகலாம். உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு, கதவு தாளிடப்படட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்திருக்கிற வீடுகளை பார்க்கிறோம், தெருக்கதவுகள் திறந்திருக்கிற, யாரு உள்ளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நமது ஆண்களும் பெண்களும் ஏதோ ஒரு செல்லிலோ, அல்லது ஏதோ ஒரு தளத்திலோ, அல்லது ஏதோ ஒரு வீடியோ காட்சிகளிலோ முங்கி இருக்கிறார்கள். வந்தவங்களா சலாம் சொன்னாதான் தெரியும், வந்தவங்க கம்கமா வந்து கம்கமா போயிட்டா வந்தவர் யார் என்று கூட உணர முடியாத நம்மை மறந்த நிலையில் இன்றைக்கு நாம் மூழ்கி இருக்கிறோம். முராக்கபாவில் அல்ல, முஷாஹதாவின் அல்ல, அல்லாவின் நினைவில் அல்ல, அல்லாவை மறந்த நினைவில் மூழ்கி இருக்கிறோம். வலிமார்கள் மூழ்கினாங்க, அவங்க முராக்கபா இருந்துட்டா அவங்க காலில் இருக்கிற அம்புகளை கூட எடுத்துடலாம், ஒரு ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சிடலாம், வழி தெரியாது, குலஃபார்ம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. முராக்கபா அவங்க அந்த இடத்துல உட்கார வச்சிச்சு, அல்லாவோடு இருக்கிறோங்கிற உணர்வில் உட்கார்ந்துருப்பாங்க, என்ன நடந்தாலும் தெரியாது, என்ன நடக்குது தெரியாது. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான இந்த செய்தியில் மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ஃபியு அன்கும் ஸிராஜ், உங்க வீட்டில் விளக்கு அணைச்சிருங்க. எங்க ஒரு பெரிய நபி வழிகாட்ட வந்தவர்கள், ஆன்மீக பேரரசர், இதய பகிச்சைக்குரிய மகத்தான மிகப்பெரிய மருத்துவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், திருக்குறளை தந்தவர்கள், உங்களையும் இந்த சமூகத்தையும் பரிசுத்தமாக்குவதற்கு அனுப்பினோம் என்கிறான் அல்லாஹ். எங்க வீட்டில் நான் விளக்கு அணைச்சிட்டு படுக்கிற சூழலா கத்துக் கொடுக்கிறான். அப்படி சொன்னாங்க, இப்ப அது கடமையா? திருவிளக்கு வச்சிருந்தாங்க பெருமானாருடைய காலம், செய்தி வருது ராத்திரில தஹஜ்ஜத்தில் இந்த வீடு தீப்பிடிச்சு எரியுது, பெருமானார் மதீனாவில் ஒரு வீடு தீப்பிடிக்குது, எரிஞ்சிட்டு இருக்கு, மக்கள் தூங்கத்தை எரிஞ்சு வெளியில் ஓடி வந்துட்டாங்க. ரசூல்கிட்ட போய் சொல்கிறாங்க, ராத்திரி விளக்கு அணைச்சிங்களான்? நாங்கள் இல்லை, அப்படி வச்சுட்டு தான் படுத்தோம். காலையில் அது கொஞ்ச நேரத்தில் அது தீ பிடிச்சிட்டு, இல்லை இல்லை, உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டில் மேய்கிற எலிகள் என்றார்கள். உங்கள் வீட்டில் மேய்கிற எலிகள் எதிரிகள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த நெருப்பு உங்கள் எதிரி. நீங்க விளக்கு வச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சின்ன எலி லேசா தள்ளிவிடும், தள்ளி விட்ட இடத்துல ஒரு துணி இருக்கும், அதுல தீ பற்றும், வீடு பூரா பற்றி விடும். நான் எலியை கூட எதிரி என்று சொல்லல, நெருப்பு உங்கள் எதிரி, அதை யாரை காரணமாக்கி உங்களை அழித்து விடும். அப்ப அந்த காலத்தில் அந்த மாதிரி வச்சிருந்த காரணத்தினாலே ரசூல் அதை அணைக்க சொல்றாங்க. சாலிகங்கள் சில பேர் இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமான விளக்குகளை போட வேண்டாம் எழுதினாலும், இது போன்ற திரி விளக்குகள், எண்ணெய் விளக்குகள் ரொம்ப இருக்க வேண்டும். அது வீட்டு பாதுகாப்பு குறித்து பதிவு செய்யறாங்க. நான் தொடருவேன், உண்மையான நமது சொந்த வாழ்க்கையை எப்படி மக்களோடு நடக்க வேண்டும், மற்றவர்களின் ரகசியத்தை, நமது ரகசியத்தை எப்படி எல்லாம் பாதுகாக்கணும், குடும்பத்திற்குள் எப்படி இருக்கணும், வீட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும், உணவின் பாதுகாப்பு எப்படி இருக்கணும், நம்முடைய வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பதற்கு எப்படி எல்லாம் உதவுடைய முறைகள் பேணப்பட வேண்டும் என்பது போன்ற விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற முஹம்மது ரசூலுல்லா. நீ சருகலாம், தவறலாம், எல்லாத்திலையும் கரெக்டாலாம் சில நேரத்தில் இருக்க முடியாது, ஆனா நீ சருகிற போதும் அல்லாஹ் நேசிக்கிற மனிதனாக வாழ்ந்து விடு என்றார்கள். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன் நாங்க சிறந்தாலே சார், தவறலாம், தவறு செய்தவர்களிலும் நீ நல்லவனாக, அப்ப என்ன பண்ணணும், தவறை நினைத்து வருந்து மனிதனாக வாழு. இன்னைக்கு பாடு ஒரு சங்கிலி தொடர், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொடுத்த தனி தகுதி என்னன்னா, முந்தைய பாபு பாடம் போடுவாங்க, அந்த பாடத்திற்கும் அதுக்கு அடுத்து வர்ற பாபுக்கும் இல்லாமல் எந்த
பாபையும் எந்த அடுத்தும் இமாம் புகாரி இல்லை. ஒரு பாபுக்கும் இன்னொரு பாபுக்கும் உள்ள சங்கிலி தவறு செய்பவர்களில் நல்லவர்கள் நீங்கள். உங்கள் தவறு நினைக்கப்பட வேண்டும், வருந்தப்பட வேண்டும், கண்ணீர் வடிக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாவை மகிழ்ச்சி வாழ மாட்டீர்களா நினைத்து எப்போது வருந்துவானோ ரப்பே மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது இதை விட லேசான வேலை இருக்கா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு தவம் இருந்த சாலிகீங்கள், காடுகளில் போயிருந்தவர்கள், விழித்திருந்தவர்கள், பசித்திருந்தவர்கள், தனித்திருந்தவர்கள் என்று ஒரு பெரிய வரலாறை பெறுவார்கள் வலிமார்கள். இன்றைக்கு ரசூல் அல்லாஹு அஃபரால், அல்லாஹு அஃபரால், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், அவன் சந்தோஷம். தான் செய்த தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிடணும்னு கேட்டுட்டானா, அல்லாஹு ரபுல் ஆலமீன் சந்தோஷப்படுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அடுத்து இமாம் புகாரி எழுதுவார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உனக்கு பாவம் இப்பவுமே மன்னிக்கப்படணுமா, இப்பவுமே மன்னிக்கப்படணுமா, இன்னைக்கு நித்தமாகணுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி குல்லயோமின் மியா மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மட்டும் சொல்லு. சொல்லுங்க, நம்ம புகாரி ஷரீஃபில் அது பழக்கம், சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அல்அஸீம். இங்கே இதை மட்டும் சொல்ல, இன்றைக்கு பாடத்தில் சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி குல்லமின் மியாத்து மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 தடவை சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி நீ சொல். அன்று பிறந்தவனாகவே டெய்லி வாழ்வாய், மன்னிக்கப்படுகிறாய், உன் குற்றங்கள் அழிக்கப்படும், கடந்த காலத்தை விட்டும் நீ பரிசுத்தமாகுவாய். இன்றைக்கு நீ பிறந்தவன், இன்றைக்கு நீ பாவம் மன்னிக்கப்பட்டவன். சொன்னாங்க பெருமானார், அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும் அந்த வாழ்க்கைக்கு நீ தயாராகு. அந்த வாழ்க்கை நீ தவறை நினைப்பதிலும், வருந்துவதிலும், கண்ணீர் வடிப்பதிலும், மன்னிப்பு கேட்பதிலும், அதை தாண்டி சில வார்த்தை அவன் மன்னிக்கிறான். சுபஹானல்லாஹ், எழுந்திருத்தவுடன் சொல்லிவிடு, அன்றைக்கு மொத்தத்திலும் மன்னிக்கப்பட்டவன். நீ மன்னிக்கப்பட்டவனா என்ன தெரியுமா கேட்கிறான், பாவம் மன்னிக்கப்பட்ட என்ன தெரியுமா? நீ எப்ப மன்னிக்கப்பட்டுட்டியோ, நீ துவா கேட்டா கூட அல்லாஹ் கொடுத்து விடுவான், நீ சொன்னா நடக்குங்கிறாங்க. நான் மன்னிக்கப்பட்டவனாக மாறாமல் பாவத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு கையேந்துவதால் கிடைக்கப்பெறுவதில்லை. நான் மன்னிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டால் நான் சொன்னாலும் நடக்கும், நான் கேட்டாலும் கிடைக்கும். ஒரு சொர்க்கவாசிக்கு என்ன உண்டு உங்க கிடைச்சது? சொன்னால் நடக்கும், கேட்டால் கிடைக்கும். எனக்கு தரப்பட்ட நேரத்தில் நிறைவுபடுத்துவேன், சரியா நிறைவுபடுத்தும், ஒரு நிமிடம் பிந்தாமல். சொல்லம், நீ மன்னிக்கப்பட வேண்டும். நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்டுக்கலாம், உங்களில் கெட்டவர்கள் நான் மன்னிப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் கழியட்டும் என்று நினைப்பவர்கள் என்றார்கள். நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், ஹஜார் கொஞ்சம் உங்கள் வியாபாரம் தொழிலை விட்டு சரியாயிடுங்களேன். அவர் சொன்னார், எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு பின்னால் சரியாகணும் வச்சிருக்கேங்கிறார். எதுக்கு பின்னால? ஹஜ்ஜுக்கு பின்னால். சரி, நானும் விட்டுட்டேன். அவர் ஏற்கனவே ஹஜ்ஜு செய்தவர் தான், திரும்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். வந்து ஒரு 10 நாளில் பழைய வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அது அனுமதிக்கப்படாத வாழ்க்கை அது, ஆரம்பிச்சிட்டார். என்ன ஹஜ்ஜியார் ஹஜ்ஜுக்கு பின்னால்? எல்லா தரத்து கடந்த காலத்தில் செய்தது பூரா காபாவில் போய் மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட்டேங்கிறார். நான் வெகைப்புலாம் சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தை. அப்போ ஹஜ்ஜிங்கிறது தவறான வருமானத்திலே போய் அங்கே போய் மன்னிப்பு வாங்கிட்டோங்கிற பெயரால் அடுத்தடுத்து மீண்டும் தவறுகளை தொடர்வதற்கு மனிதன் துணிகிறான் என்றால் இவனை விட மிக கேவலமானவன் யார் என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம். தான் செய்கிற பாவத்திற்கு மன்னிப்பை பிற்படுத்துகிறவன் குற்றவாளி என்கிறார்கள். செய்த பாவத்தை நினைக்க வேண்டும், அதை விட நீ செய்த பாவத்தை அடுத்தவர்களுக்கு நீ காட்டக்கூடாது என்றார்கள். அல்லாஹ் சில பேருக்கு பாவம் செய்கிறாங்க, மறைச்சிடறான், காலையில் எழுந்திருச்சு ராத்திரி இப்படி பண்ணிட்டேன் என்று பெருமையா பேசுகிறான். இவன் அல்லாஹ்வின் பார்வையில் தாழ்ந்தவன் என்றார்கள். என தப்பு பண்ணிட்ட, ரப்பு மறைச்சிட்டான், மன்னிப்பு கேட்கணும், கண்ணீர் வடிக்கணும், அதை பெருமையா பேசினால் இன்றைக்கு பாவங்கள் பெருமையாக பேசப்படுகிறது. பாவங்கள் இன்றைக்கு டேலண்டா கருதப்படுது. பாவம் செய்துட்டதை தைரியமா பேசுறார். ஒருத்தரை ஏமாத்திட்டோம்னா அது அவருடைய டேலண்டா கருதப்படுது. எப்படி பத்தியா? அவர் யாரால ஏமாத்த முடியும்? நான் யாரையும் சீக்கிரமா அசைச்சிருவேன். அவர் அசைக்கிறது தவறு, அதை அவர் பெருமைப்படுகிறார்.
துருக்கியை நான் நினைவுபடுத்துவேன், துருக்கியை நினைவுபடுத்துகிறேன், சிரியாவை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு நிகழ்வு துருக்கியிலே 30 அடுக்கு மாடிக்கு சொந்தக்காரர், 30 அடுக்கு மாடியின் சொந்தக்காரர். அவர் வளமப்படி சில வேலை செய்வார். அந்த வேலையை மாடியை விட்டு பில்டிங்கை விட்டு இறங்கி வர்றார். 30 அடுக்கு மாடி அவர் உரிமையாளர், அவ்வளோ கோடீஸ்வரர். வெளியில் வர்றார், வந்து வளமையாக அந்த பண்ணை வாங்குவார். பண்ணை வாங்கிட்டு அவர் உள்ளே வர்றார். ஒரு 10 இடைவெளி அவர் வந்து பண்ணோடு வந்து நிற்கிற போது அவர் கண்ட காட்சி என்ன தெரியுமா? அவர் அத்தனை 30 மாடியும் அப்படியே விழுந்து நொறுங்கி உயிரோடு பல பேர் போராடுகிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். அவர் கையில் ரொட்டியோடு நிற்கிறார், அழுகிறார், அப்படியே மேலே பார்த்து துடிக்கிறார். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிகழ்வை. அவர் துடிக்கிறார், ரப்பே ரஹ்மான், என்னை நீ இந்த ரொட்டியை வைத்தல்லவா என் பிச்சையாக இருக்கிறாய், இந்த ரொட்டியை வைத்தல்லவா என் பிச்சையாக தந்திருக்கிறாய். நான் நேற்று இந்த 30 மாடியின் அதிபதி, இன்றைக்கு இந்த 2 ரொட்டி ஒண்ணுமே இல்லை கையில், 2 ரொட்டி இருக்குது. அவர் மனைவி மௌத்தாகி விட்டார், அவர் பிள்ளைக்கு ஷஹீத் ஆகிட்டார், அவர் மட்டும் பிழைத்திருக்கிறார். நான் உங்கள் நினைவுக்கு சொல்வேன், நமது வாழ்க்கையை சரியாக்க வேண்டும், நமது வாழ்க்கையை ஒழுங்காக்க வேண்டும், நமது வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைக்க வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். தவறுகளை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் என்றால் ரப்புடைய சோதனை நாளுக்கு அங்கே நடந்தது இங்கே நடந்தது என்று சொல்வது தப்புறதல்ல, எப்பவும் எங்கேயும் நடக்கலாம். ரொம்ப பயம் வருது, நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு பின்னாலும் பயம். அந்த மன்னருடைய அறிவிப்பு ரொம்ப உலுக்கியது நம்மை. துருக்கியினுடைய மன்னரின் அறிவிப்பு, ஒரு மரம் இறந்தவர்கள் கவலைப்படாதீர்கள், எனக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான், ஒரு மரத்திற்கு நான் 10 மரம் தருகிறேன். ஒரு வீட்டை இழந்தவர்களுக்கு அதைவிட செழுமையான வீடை தருவேன், பொருளாதாரத்தை இழந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை தருவேன், ஆனால் உயிரை இழந்தவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று கண்ணீர் வடித்தார். உயிரை என்னால் மீட்டிக் கொடுக்க முடியாது, எல்லாம் கொடுக்கிறேன் இந்த நாட்டினுடைய இழப்பை சீராக்குவதற்கு, இறந்த உயிர்களை என் ரப்படத்தில் கையேந்துவேன் என்கிறார். நான் உங்கள் கவனத்திற்கு சொல்கிறேன், அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த மண்ணில் வாழ்வதற்கான மிகப்பெரிய ஒரு அவகாசம். நம்மை நாம் சரியாக்க வேண்டும், சீராக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், நம்முடைய குறைகளில் இருந்து தவறுகளில் இருந்து மன்னிப்பு பெற வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபிக் செய்வானாக. தொடர்ந்து தௌபா இல்லாத வாழ்க்கை வாழாதீர்கள். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற வழின்னு ரசூல் சொல்லிட்டாங்க. நான் நினைச்ச தவற நினைச்சு நினைச்சு வருந்துறது, அது உடனே மன்னிக்கப்படுறதுக்கு சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி ஜிக்ர கத்து கொடுத்துருக்கிறாங்க. இன்னையிலிருந்து ஹயாத்தாக்க தௌபி செய்வானாக. ராத்திரி உன் படுக்கைக்கு நீ வர்ற போது விழிப்பது உன் கையில் இல்லை என்றார்கள். இன்னைக்கு பாடம் தான், இரவுல நீ படுக்க வரும்போது விழிப்பு உன் கையில் இல்லை. எத்தனை பேர் படுத்த போது மௌத்தா போனாங்க. அல்லாஹு யதவஃல் அம்ஸஹீன மௌதிஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்ஸிகுல் லதீ ஃதலா அலைஹல் மௌத் வயுர்ஸிலுல் உஃரா இலா அஜலி முஸம்மா. ராத்திரி படுக்கைக்கு வரும்போது அல்லாஹ் ரூஹை கைப்பற்றி கொள்கிறான். அந்த ரூஹ் ரப்பருடைய கையில் இருக்கும், அவன் கையில் வைப்பான். யாருக்கு? தூங்க வருபவர்கள், மரணிக்கிறவர்கள், 2 ரூஹ் அவன் கையில் இருக்கும். அவன் யார் மீண்டும் வாழ நினைக்கிறானோ, ஃபயுர்ஸிலுல் லதீ ஃதலா ஃபயும்ஸிகுல் லதீ ஃதலா அலைஹல் மௌத், இந்த நினைக்கிறான் அந்த ரூகை தன் கையிலேயே அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். இலாஜலி முசம்மா, இன்னும் கொஞ்ச காலம் அவர் வாழ வேண்டுமா, அந்த ரூகான் திரும்பி அனுப்பி விடுகிறான் அல்லாஹ், அவர் இந்த மண்ணில் வாழ்கிறார் என்று சொல்கிற திருக்குறானின் வரியை ஞாபகப்படுத்தும் வகையில் ரசூல் சொல்வார்கள், உங்கள் ரூஹ் ரப்பின் கைக்கு போகும் நேரம். எனவே படுக்கைக்கு போற போது அல்லாஹுடைய ரசூல் சொன்ன அந்த ஹதீஸை இமாம் புகாரி இன்றைக்கு எழுதுவார். நீ படுக்கைக்கு வரும்போது தொழுகைக்கு வருவதை போல் என்று நினைப்பாய், தொழுகைக்கு வரும்போது உதவு செய்வாய் அல்லவா, அது போன்ற ஒரு உதவை உன் படுக்கைக்கு வரும்போதும் நீ செய்ய வேண்டும். இது வெளியில் உள்ள பாடம் இல்லை, புகார் ஷரீஃப்ல இன்னைக்கு பாடம். தொழுகை நோக்கி வரும்போது செய்கிற உதவை போல, அதுல நிறைய நிஸ்பத் இணைப்பு இருக்குது. இன்னைக்கு படுக்கைக்கு வரும்போது செல்போனோடு வர்றார், அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ராத்திரி 1 மணி வரைக்கும் ஆவாச தலங்களில் தன்னை அழித்து நாசமாக்குறவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நான் கண்ணை புற்றினால் என் ரூஹ் ரப்படத்தில் போகிறது,
எவ்வளவு பரிசுத்தமாக போக வேண்டும் என்று உணர்வுபூர்வமான செய்தியை சொல்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு உது செய்யறமா உது செய்துட்டு வா சொன்ன பெருமானா சொல்லுதான் சொன்னாங்க, சும்மதுஜா அலா சகிகல் ஐமன், வடது பக்கமா படுத்துடு. இன்னைக்கு இருந்து ஹயாத் ஆக்கணும், இன்னைக்கு புகார் ஷெரீஃப் நம்ம வாழ்க்கை ஆகணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் வடது பக்கமா முதல்ல படுத்துறணும், இடது பக்கம் தான் படுக்கிற வழி. ஆனா முதல்ல பறக்கத்து சுண்ணத்து வடது பக்கமா தலையை வச்சு படுத்துருங்க. படுத்த பின்னால் நீ படுக்கிறதுக்கு அந்த நேரத்துல வடது பக்கமா தலையை வைக்கும் போது நீ சொல்லணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து வஜ்ஹி லக் வ ஃபவ்வலுத்து அம்ரி இலை. பெருமானா சொன்னாங்க, வ அல்ஜஅத்து லஹ்ரி இலை ரஹபத்தன் வ ரஹபா லா மல்ஜா வ லா மன்ஜா மின் கயில்லா இலை ஆமந்து பிக்கி ஒபி நபிக்க الذي அர்சல்த اللهم قني عذابك يوم تباص عبادك. இந்த வார்த்தையை நீ ஓத வேண்டும். எனக்கு நேரம் இல்ல, முடிய போது, திரும்பி சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்ல அடுத்த நிகழ்வுல இருக்கும், நீங்க எடுத்து போட்டு பாத்துக்கங்க. இந்த துஆவை நீ ஓது. திருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ போற அல்லாட்ட போற, ஒரு ரூஹ் அவங்க கையில போகுது. ஃபயின் முத்த முத்தாலல் ஃபித்ரா, நீ போயிடு, ஒரு ரூஹ் அல்லாட்ட போயிருது. இதை ஓதிட்டு படுத்துரு, ஒரு கால் ஒது ஓடு. இதை ஓதி நீ படுத்தால் உன்னுடைய ரூஹ் அவன் கையில வச்சு மோத்தாயிட்டா, நான் சொல்கிறேன் நீ ஒரு முஸ்லீமாக மோத்தாய். மூத்தா போனாரு, ஈமான் சொல்லியிருப்பாரா, கலிமா ஓதியிருப்பாரா, வேண்டியதே இல்லை. இந்த கவலை முத்தாலல் ஃபித்ரா, நான் சொல்கிறேன். நபி சாட்சி சொல்றாங்க, நீ ஒரு மூமினாக மோத்தாகி விட்டாய். ஒவ்வொரு நாளும் ராத்திரியில ஒது இருக்க வேண்டும், இந்த துவா ஓதப்படணும். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பல வருஷமா இந்த துவா ஓதாம மறந்த நாளே இல்லை. நமக்கு நம்ம நம்பிக்கை நம்ம ஹயாத்து மேல இல்லை. ஹை நிறைவுபடுத்துவேன், ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீஸின் இன்னும் ஆயிரம் ஆயிரம் செய்திகளுக்கு இடையே நான் முடிக்க வேண்டிய இன்னும் ரொம்ப நெருங்கி இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு தொடரிலே இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிறான். நான் ஹதீஸை துவக்கும் போது சொன்னேன், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போயிடுங்க. எப்படி போகணும்? நல்லவர்களுடைய தொடர்பிலேயே போயிடுங்க. பாடத்தினுடைய நிறைவு கட்டத்தில் நீங்கள் நல்லவங்களுடைய தொடர்பில் போயிட்டீங்க, அவங்கள மாதிரி வாழலை, அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்தீங்க, அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தவங்களை குறித்து அல்லாஹ் பேசுவானா? இவர் அந்த சபைக்கு வந்தாரல்லா, பக்கத்தில் உட்கார்ந்தாரு, ஆனால் இவர் நோக்கம் அது இல்லை, வியாபாரத்துக்கு வந்தார், தொழிலுக்கு வந்தார், அவட்ட கடன் வாங்க வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மலக்குகள். அல்லாஹ் சொல்லுவான், லைசமினுகும், இல்லை அவங்கள்ட்ட சார்ந்தவர் இல்லை. இங்கே எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம், நம்மளாம் அல்லாஹ்வுக்காக. யாரோ ஒருத்தர் வந்தார், இங்கே ஒருத்தர் இருக்கிறார், பார்த்துட்டு போலான்னு வந்தார். அவன் மலக்கு சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தர் வந்தார், அவர் அங்கே உட்காருன்னு நோக்கம் இல்லை, புகார் ஷெரீஃபை கேட்க வரல, அவர் அவரை சந்திச்சுட்டு போலான்னு வந்திருக்கிறார். அப்படியா? அல்லாஹ் சொல்லணும், அப்படியா சொல்லாதீங்க. ஓம் ஜுலசா லா இஸ்தா ஜலீசுகும், அவங்க யார் தெரியுமா? இவங்க பாக்கியம் நிறைந்தவர்கள், இவங்க கிட்ட வந்து உட்கார்ந்தால் அவரையும் நான் உதவியாக்க மாட்டேன். வெளிநோக்கத்துக்கு தான் வந்தார், இங்க வந்ததனுடைய பரக்கத். இந்த மஜ்லிஸ்ல நுழைஞ்சிட்டாரா, இங்க இருக்கிறவர்கள் அத்தனை உயர்வானவர்கள், இவங்க பக்கத்தில் அவர் நின்னா கூட அவர் பாக்கியமானவர். அப்படிப்பட்ட நல்லவர்களின் தொடர்பு அது நீண்ட பகுதி விளக்கணும், நேரம் இல்லை. சர்க்காரை ஆலம் நிறைவாக சொல்லுவாங்க, லா தசுப்பு அம்வாத். இந்த புகாரியினுடைய 26வது ஜுசூனுடைய முடிவு லா தசுப்புல் அம்வாத் ஃபைன்னஹும் கத் அஃபது இலா மா கத்தமு. மௌத்தா போனவர்களை எந்த காரணம் முன்னிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ அவங்க அவர்களை குறை சொல்லாதீர்கள். உனக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ, உனக்கு துரோகம் செய்துட்டு மௌத்தா போயிட்டான், எங்க பாப்பா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், எங்க உமா எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்க அண்ணன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், மௌத்தா போன பின்னால் துரோகம் செய்தாலும் சொல்லாதீர்கள், திட்டாதீர்கள். ஃபைன்னஹும் கத் அஃபது, அவங்க போயிட்டாங்க, அவங்க செய்த காரியத்தை கொண்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள பொறுப்பு என்று இன்றைய பாடம் நிறைவாகும். இதன் நிறைவு பகுதியில் பெருமானார் சொன்ன ஒரு அற்புத செய்தி தான் அதரத்து சஹலிபுன் சஹத் ரதியல்லாஹு சொன்ன செய்தி. பெருமானார் சொன்னாங்க, மௌத்தாயிட்ட போயிட்டேன், போனா அவங்கள பத்தி குறை சொல்லாத, நீ போயிட்ட அல்லாட்ட, தூங்கிடும் போது கூட அந்த நல்ல துவாவை கொண்டு அல்லாஹ் உன்ன மூமினா மௌத்தாக்கிட்டான், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு உனக்கு கிடைப்பது. இன்றைக்கு நான் துவக்கத்தில் அந்த ஹதீஸை வாசித்தேன். சவுத்து பெருமானா மௌதி உ சவுத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு ஜான் ஒரு சாட்டை அளவுக்கு கிடைக்கிறது. சாட்டைங்கிறாங்க ரசூல், சாபாக்களுடைய காலத்தை பொறுத்து ஒரு ஜான் சொல்லிக்கலாமே. சாபாக்கள் இந்த வாகனத்தில் வருவாங்களாம், வரும்போது இடம் பிடிக்கணும், வரிசையாக வாகனத்தை நிறுத்தணும். இப்போ எல்லாம் பார்க்கிங்கில் நம்ம சில பேர் பேரை எழுதி வச்சிடறாங்க, அவங்க காசு கொடுத்துப்போம், அந்த இடத்துல அவங்க தான் நிப்பாட்ட முடியும். அப்போ அப்படி இல்லை, யார் முந்துனாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்த பிடிக்கணும். இங்கிருந்து வரும்போதே அரை கிலோமீட்டருக்கு அங்கேயும் அவங்க சவுக்கையை தூக்கி போடுவாங்களாம். அந்த சவுக்கையை தூக்கி போட்டுட்டா அந்த சவுக்கை எந்த இடத்துல விழுந்துச்சோ அந்த இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வாகனத்தை நிறுத்த மாட்டார்.
அவ்வளவு முக்கியத்துவம் ஒரு சாட்டையின் இடம். அன்றைக்கு பூரா அந்த வாகனம் பாதுகாக்கப்படும் இடம். இங்கே அதையே சொல்கிறார்கள் ரசூல், எது இதயத்தில் எளிய முறையில் பதியுமோ. சொர்க்கத்துக்கு 1000 உதாரணங்களுக்கு இடையே ரசூல் சொன்ன உதாரணம் மௌதி உசௌத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு சவுக்கை சாட்டையின் இடம் உங்களுக்கு கிடைப்பது. இங்கு வாகனம் தான் நிறுத்த முடியும். ஹைரும் இன துன்யா மாஃபியா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் பாக்கியமானது. புகாரியினுடைய ஹதீஸ் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலை கப்பல்ல பயணம் போறான், கடலோரத்தில் ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லான்னு சொன்னார். கடலோரத்தில் ஒருத்தர் தும்மி அல்ஹம்துலில்லா, உடனே கப்பல் எழுந்துருச்சு. கப்பல் மாமியை வந்து பார்த்து, இந்த சின்ன சின்ன போட்டு வச்சிருப்பாங்க சின்ன குட்டி படகு, அது எனக்கு ஒரு படகு வேணும், நான் அந்த கரைக்கு போயிட்டு வந்துடுறேன்னா ஒரு திருகம் வேணும்னு கேட்டால், ஒரு திருகத்தை வாங்கிட்டு இங்கிருந்து புறப்பட்டு அந்த கரைக்கு போகிறாங்க. மீண்டும் கப்பலுக்கு தான் வரணும், படகு கொண்டு கொடுத்துடலாம். அந்த படகையை எடுத்துட்டு நேராக போகிறாங்க. அவர் கிட்ட போய் இரஹமுக்கல்லான்னு சொன்னாங்க. ஒரு திருகம் குட்டி படகை பிடிச்சி போய் நேராக இறங்கி அதை தும்முனவர்கிட்ட போய் இரஹமுக்கல்லான்னு சொன்ன, அவர் உடனே யஹதீக்குமுல்லான்னு ஒரு துவா செய்வார், அல்லாஹ் உனக்கு நேர்வழியான வாழ்க்கையை தரட்டும். மீண்டும் அந்த படகுகளை வந்து அதை கப்பலில் ஒப்படைத்து கப்பலில் வந்துட்டாங்க. அவங்களை சுற்றி இருந்த தோழர்களும் சகாக்களும் அல்லாமா அபூதாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, என்ன விஷயம், நீங்கள் இவ்வளோ வேகமாக போய் தோனியை தூக்கிட்டு போனீங்க, அங்கே போய் நின்று அவர்கிட்ட ஒரு சலாம் மட்டும் என்னமோ சொல்லிட்டு வந்துட்டீங்களே, என்ன விஷயம், எங்கே போனீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னாலா, நான் அங்கே ஒருத்தரை தும்முனால் அல்ஹம்துலில்லான்னு சொன்னால் என் காதில் விழுந்துச்சு, நான் ஹதீஸை பதிவு செய்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தும்மி ஒருத்தர் அல்ஹம்துலில்லா சொன்னால் அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா நீங்கள் இரஹமுக்கல்லாஹ் சொல்லணும்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸை என்னுடைய அபூதாவூதிலேயே நான் பதிவு செய்திருக்கிறேன், இராமுக்கள் தான் அங்கிருந்து சொன்னா அவர் காதுல விழணும். ஏன்னா அதுக்கடுத்து அவர் ஒரு துவா செய்ய வேண்டியிருக்குது, யஹதீக்கும் அல்லாஹ் வயசுலிஹு பாலக்கும், அல்லாஹ் உங்க வாழ்க்கையை சீராக்கட்டும், அவர் ஒரு துவா செய்வார், அந்த துவா எனக்கு வேணும், நான் சொல்ற சத்தம் அவர் காதுல விழணும், அல்ஹம்துலில்லாஹ் என் காதுல விழுந்துச்சு, அவர் காதுல விழுமா, நான் நேர போயிட்டேன், போய் அவருக்கு போய் இரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு இன்னொரு காரணம் சொன்னார், தும்மியவர் அவர் துவா செய்தால் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்படும் இடத்தில் வாழும் பாக்கியமுள்ள வழியாக கூட இருக்கலாம். தும்மியவர் அவர் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் வாழ்கிற ஒரு வழியாக நேசராக ரப்புக்கு அவர் இருக்கலாம். அவர் என்ன பார்த்து எழுதிக்கும் பாலக்கும் அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தட்டும், உங்க வாழ்க்கையும் உங்க உள்ளத்தையும் சீராக்கட்டும் சொல்லிட்டா நான் இங்க போயிடுவேன், அதுக்காக போனேன். நாங்க எல்லாருக்கும் வியப்பா இருந்துச்சு, ஒரு திருகம் அன்னைக்கு ரொம்ப மதிப்பு, ஒரு திருகத்தை கொடுத்து இப்படி போய் துவா வாங்குறதுக்கு போயிட்டு வந்துட்டாங்களே. இன்னொரு காரணம் அவங்க சொன்னது, பதிவு செய்த ஹதீஸை என் வாழ்க்கையில இல்லாம நான் பதிவு செய்தது இல்லை, அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாவின் தர்பாரில் ஒரு திருகம் கொடுத்து சொர்க்கத்தை விலக்கி வாங்கிக் கொண்டார். அல்லாம அபூதாவூத் அல்லாஹ் இடத்தில் ஒரு திருகம் கொடுத்து சொர்க்கத்தை வாங்கிட்டாங்க. காலையில் எழுந்துருச்சு அவ்வளவு பேர் இமா அபூதாவூத் வந்தாங்க, இப்படி ஒரு சத்தம் எங்க காதுல விழுந்துச்சு, எல்லாரும் சொன்னாங்க எங்க காதுல விழுந்துச்சு, அவ்வளவு பேர் சொன்னாங்க நீங்க ஒரு திருகம் கொடுத்து படகு பிடிச்சி அங்க போனது நாங்க வியப்பாக்குறதுனோ அது தேவையா நினைச்சோம், அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, அவங்க சொன்னாங்களாம் நான் சொல்லவில்லையா, அவர் முஸ்தஜாபுத்தாவா முஜாபுத்தாவா, அவர் துவா செய்துட்டார் நேர்வழியில் இருக்கணும்னு, அல்லாஹ் முடிவு செய்தான், நீ ஒரு திருகத்தை கொடுத்து என்னுடைய ஒரு நபியின் சுன்னத்தை ஹயா போனாயா, அதுக்கு கூலி உனக்கு சொர்க்கம் என்றான். இது சாதாரண செய்தி இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய ஹதீஸின் விளக்க உரை எழுதுகிற அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி தங்களுடைய புகாரி ஷரஹில் எழுதுகிறார் இந்த வரலாறை. இப்னு ஹஜர் அஸ்கலானி எழுதுகிறார் புகாரி ஷரஹில், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா சொர்க்கத்திற்கும் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. ஒரு 26வது ஜுசுக்குள்ளே இருக்கிற நூற்றுக்கணக்கான படிப்பினையும் பாடமும் பெற வேண்டிய நம்மோடு ரசூல்
நான் எத்தனை பெரிய அன்பும் தொடர்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிற இன்னொரு பக்கம், நான் வாழ வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் மனிதனாக இருக்கணும், என் கோரிக்கைகள் எல்லாம் உலகத்தில் நிறைவேற்றப்படணும், ஈமானோடு மௌத்து வரணும், சொர்க்கத்துக்கு நான் போயிடணும் என்கிற மிகப்பெரிய தொடரை என்ற ஒவ்வொரு மூமினிடத்தில் ஆசைப்படுகிறார்கள் என்பதை மொத்தமாக திரட்டி இருக்கிற பாகம்தான் இன்றைய புகாரி ஷரீஃபின் 26வது பாகம். அல்லாஹ் அத்தனையையும் நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. இரக்கமுள்ள ரப்பே, எங்களையும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தையும் நோய் நொடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பாயாக, அதன் செலவுகளில் இருந்து பாதுகாப்பாயாக, சிரமங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. நாங்கள் முடங்கி விடக்கூடாது யா அல்லாஹ், யாருக்கும் சுமையாகி விடக்கூடாது யா அல்லாஹ், எங்களை எங்கள் மனைவி மக்களுக்கு சுமையாக்கி விடாது யா அல்லாஹ், அவர்களை எங்களுக்கு சுமையாக்கி விடாது யா அல்லாஹ். நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகள் கடல் கடந்து வாழ்கிறார்கள், அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களின் உயிர்களை, உடைமைகளை, பொருள்களை பாதுகாப்பாயாக, எங்கள் பிள்ளைகளின் இல்மிலே பறக்க செய்வாயாக, செய்வாயாக, அமலிலே பறக்க செய்வாயாக, ரிசல்ட்டிலே பறக்க செய்வாயாக. எங்கள் ஆண் மக்கள், பெண் மக்கள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீவாக்குவாயாக. நிறைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் ஜோடி பொருத்தம் கிடைக்கவில்லை, அல்லாஹ் நீ அன்பு காட்டி உடனே கிடைக்க செய்வாயாக. நிறைய ஆண் மக்கள் இன்னும் பெண் ஜோடிகள் கிடைக்கவில்லை, அல்லாஹ் உடனே நீ தௌஃபீக் செய்வாயாக, புகாரி ஷரீஃபின் பரக்கத்தால் தௌஃபீக் செய்வாயாக. அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லாஹ். கல்யாணமாகி மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற அந்த குடும்பங்களை மகிழ்ச்சி படுத்துவாயாக, பிரிந்திருப்பவர்களை இணக்கமாக்குவாயாக. கணவன் மனைவி சந்தோஷமா இல்லையே, அங்கெல்லாம் சந்தோஷங்களை ஏற்படுத்துவாயாக. வறுமை இருக்கிற குடும்பத்தில் அதை போக்குவாயாக, தரித்திரத்தை போக்குவாயாக. எங்கள் வியாபாரங்களில் பறக்க செய்ய அல்லாஹ், தொழிலில் பறக்க செய்ய, கடன் காட்சி இல்லாமல் வாழ வைத்து விடியா அல்லாஹ். யாருக்காவது நாங்கள் கடன் கொடுக்க வேண்டும், அதற்கு வாய்ப்புகளை வழங்கி விடியா அல்லாஹ். யாராவது எங்களுக்கு தர வேண்டும், ஏமாற்றி விடாமல் தர தௌஃபீக் செய்து விடியா அல்லாஹ். இன்னும் எத்தனை பிரச்சனைகள் வீட்டிலும் குடும்பத்திலும் எங்கள் உள்ளங்களிலும் இருக்கிறதோ நீ அறிந்தவன், அத்தனையும் நீக்கி அருள்பாலிப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உன் நினைவும் உன் சிந்தனையும் விடும் மூச்சோடு கலந்து விடுவாயாக. எங்கள் உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தால் ஹவ்லுல் கௌசரை அருந்த தௌஃபீக் செய்வாயாக. அன்னலாரோடு சொர்க்கபதி இருக்க வேண்டும், உதவி செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் அவருக்குவானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோ ஆதரவு வைத்து வார்த்தைகளை எழுதுகிறேன். அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.